உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக சென்னை மாநகராட்சி மேயர் வேட்பாளர் சைதை துரைசாமி உள்ளிட்ட மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி வெற்றி வேட்பாளர்கள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 10 மாநகராட்சிகளையும் 89 நகராட்சிகளையும் பெரும்பாலான பேரூராட்சிகளையும் அதிமுகவே கைப்பற்றியுள்ளது. வெற்றி பெற்ற சென்னை மாநகராட்சி மேயர் வேட்பாளர் சைதை துரைசாமி, மதுரை மாநகராட்சி மேயர் வேட்பாளர் ராஜன் செல்லப்பா, கோவை மாநகராட்சி மேயர் வேட்பாளர் சேம வேலுசாமி, சேலம் மாநகராட்சி மேயர் வேட்பாளர் சவுண்டப்பன் உள்ளிட்ட நகராட்சி பேரூராட்சி வெற்றி வேட்பாளர்கள் அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஜெயலலிதாவை போயஸ் தோட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மதுரை மாநகராட்சி 15 ஆண்டு காலமாக கருணாநிதி கட்சி கையிலே சிக்கி சீரழிந்து போய் கிடக்கிறது. நிர்வாக முறைகேடு நடந்திருக்கிறது. அந்த நிர்வாக முறைகேடுகள் எல்லாம் தடுத்துட்டு இந்த மாநகராட்சி நிர்வாகம் சீரோடு நடந்திட, ஊழலிட்ட நிர்வாகம் நடந்திட, மக்களுக்கு நல்ல பணி கிடைத்திட நிச்சயமாக உறுதியோக செயல்படுவோம் என்ற உறுதியை நாங்கள் அளிக்கிறோம். மதுரை மாநகரின் தனி கவனம் செலுத்துகிற அம்மா அவர்களிடம் நல்ல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு ஆணைகளை பெற்று நல்லபடியாக செயலாற்றுவோம். உள்ளாட்சி தேர்தல் முடிவு வெளிவந்த வெள்ளியன்று முதல்வர் ஜெயலலிதா தன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஆஜராவதற்கு பெங்களூரு சென்றிருந்ததால் போயஸ் தோட்டம் பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. ஆனால் தற்போது வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் போயஸ் கார்டன் பகுதியில் கூடியிருப்பதால் அப்பகுதியே திருவிழா கோலம் பூண்டுள்ளது.